நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல எப்படி வெண்ணெய் எடுக்க போறோம் வீட்டுல எப்படி நெய் செய்ய போறோம் அப்படிங்கறதுதான் பாக்க போறோம் அது எப்படி செய்ய போறேன் அப்படின்னா நான் பாலாடையில இருந்தா எடுக்க போறேன் நான் வந்து வீட்டிலேயே பாலாடை சேகரிச்சு வச்சிருக்கேன் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க இதுதாங்க நான் வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற பாலாடை இது கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு மாசமா இது வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் பாலாடை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பசும்பால் தான் வாங்குவோம் பசும்பாலிலிருந்து நம்மளுக்கு நிறைய வந்து பாலாடை கிடைக்கும் நாங்கள் டெய்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பால் வாங்குவோம் அதை வந்து நல்லா காய்ச்சி அதுலேருந்து வந்து பாலாடை சேர்த்து வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டப்பா பாருங்க இது ஃபுல்லாக வந்து நான் எடுத்திருக்கோம் அவ்வளோ அவ்வளோ பாலாடை எங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஐஸ் வாட்டர் எதுக்காக அப்படின்னா இந்த ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து இந்த பாலாடையை போட்டு அடிக்க போகிறோம் எதுக்காக ஐஸ் வாட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து மிக்சி அந்த சூட்டுக்கு வந்து பாலாடை வந்து உருகாமல் வெண்ணெய் வந்து அழகாக திரண்டு வரும் அதுக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் மிக்சியை வந்து நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரும் வெண்ணெய் வந்து நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னா காலையில் 8 மணிக்கு உள்ளே எடுங்க அப்படி இல்லைன்னா சாயந்தரம் வந்து 5:30 to 6 மணிக்கு மேலே வந்து எடுங்க ஈவினிங் டைமில் எதுக்காக ஈவினிங் டைம்லேயும் இல்லை காலை டைமில் எடுக்கிறோம் அப்படின்னா மதிய டைமில் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா வெயிலில் வந்து வெண்ணெய் எடுக்கும்போது உருகிரும் நல்லா திரண்டு வராது அதுக்காக தான் மெயினாக வந்து சில் தண்ணி யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து நல்லா வெண்ணெய் திரண்டு வர்றதுக்கும் மிக்சி ஜாரை வந்து ஹீட் பண்ணாமலும் இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சம் சில் தண்ணி ஊற்றி பாலாடையை ஊற்றி அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நான் வந்து சில் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பேன் நம்ம அடித்து வச்ச அந்த வெண்ணெயை இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நல்ல வெண்ணெய் வந்து அழகாக திரண்டு வரும் அதுதான் ஃபைனலு இப்போ மிக்சி ஜாரில் நான் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் விட்டு எடுத்து வச்சுருக்க பாலாடையை நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து இந்த பல்ஸில் வச்சு தான் அடிக்க போகிறேன் இப்படி விட்டு விட்டு அரைங்க எதுக்காக அப்படி விட்டு விட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த ஜார் வந்து ஹீட் ஆகாது அதுக்காக தான் இங்க பாருங்க இப்ப நான் மிக்சி ஜார் அடிச்சு எடுத்துட்டேன் மிக்சியில போட்டு இத வந்து மேல எடுக்கிறேன் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே வெண்ணெய் தான் இத நான் இப்ப வந்து ஐஸ் வாட்டர்ல அப்படியே போட போறேன் என் கையிலேயே பாருங்க தெரியும் எவ்வளோ ஒட்டி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும் இது ஃபுல்லாக வேஸ்ட்டு இதை நம்ம கீழே குட்டிடணும் இதை வந்து நிறைய பேர் மோராக பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறப்பீங்க இல்லை இது வேஸ்ட்டு இதில் ஒரு சத்து கிடையாது இதை வந்து நம்ம கீழே தான் யூஸ் ஊற்றணும் ஸோ இதை ஒவ்வொரு டைமும் வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேற புது புது தண்ணியாக ஊற்றி தான் அடிக்கணும் இங்கே பாருங்க இதை நான் வந்து ஐஸ் வாட்டரில் இப்படி போட்டு இப்படி திரட்டி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஐஸ் வாட்டரில் போட்டால் நல்லா திரண்டு வரும் வெண்ணெய் வந்து பாருங்க இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க எதுவுமே வந்து நான் தண்ணியில் தான் போட்டேன் ஆனால் எதுவுமே பிரிஞ்சு போகலை நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க பாருங்க எனக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த மிக்சி ஜாரில் ஒரு 4 டைம் வந்து நான் போட்டு எடுத்து அடித்து எடுத்தேன் இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குது இதை வந்து நான் வந்து வீட்டுக்கு பாதி எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நெய்யாக உருக்க போகிறேன் அதுவும் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன்
இப்போ இந்த அளவுக்கு மட்டும் நான் வீட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன். மீதி வெண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நான் நெய்யாக உருக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நெய் காலியாகிடுச்சு. நான் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் தான் நெய் உருக்கி எடுத்து அதை யூஸ் பண்ணுவோம், வெளியில் நெய்லாம் வாங்க மாட்டோம். இப்போ நெய் காலியாகிடுச்சு, அதனால நான் இந்த வெண்ணெயை வந்து நெய்யாக உருக்கி பயன்படுத்த போகிறேன். நான் அதை எப்படி உருக்கலாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த வடைச்சட்டியில் நாம் எடுத்து வச்ச வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகட்டும், நல்லா கிளறி விடலாம். பாருங்க, ஸ்பூனை விட்டு விழவே இல்லை. இது பாருங்க நல்லா உருகுது. ஏன்னா நம்ம இப்பதானே எடுத்தோம் ஃப்ரெஷ்ஷா வெண்ணெய், அதனால சீக்கிரமா நல்லா மெல்ட் ஆகுது. பாருங்க இதை கைவிடாம கிண்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க அப்பப்ப கிளறி விடுங்க, இதை அடிப்பிடிக்காது. இது நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அந்த கீழே வந்து துகள் மாதிரி படியும். அந்த துகள் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கோல்டன் கலர்ல வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு நெய் ரெடி ஆயிரும். அடுப்பை மட்டும் சிம்லயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில டைம் நல்லா மேல பொங்கி வரும். அந்த நேரத்துல வந்து கைவிடாம இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நுரையெல்லாம் கீழே அடங்கிரும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அடுப்பை மட்டும் சிம்மில வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடாதீங்க. ஏன்னா ஃபுல்லா நிறைய பொங்கி வரும் இந்த ஸ்டேஜ்ல. சோ அதனால கொட்டிடும் கீழே பொங்கி. அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய பாத்திரத்துல வச்சுக்கோங்க. பெரிய பாத்திரத்துல வச்சாலுமே ஹை ஃபிளேம்ல வைக்காம லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த நெய் வந்து கீழே உள்ள அந்த படிஞ்சிருக்க அந்த துகள் வந்து கருகிடாம இருக்கும். இல்லாட்டி வந்து கருகிடும், சீக்கிரமா கருகிடும் நம்ம எடுக்காங்களையும். பாருங்க எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. அப்பப்ப வந்து இந்த ஓரங்களை வந்து படியும், அதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாத்தீங்களா. இதுக்கு மேல என்ன என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து துகள் மாதிரி படிஞ்சிரும், மேல வந்து அந்த நெய்யெல்லாம் மேல பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு மேல வந்து நீங்க கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடியில் வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து அடியில துகள் படிய ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால வந்து அடி பிடிக்காம இருக்கணும். அதுக்காக நீங்க இதுக்கு மேல வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. தெரியுதா சைடுல, தெரியுதா ஓரங்கள் எல்லாம் பாருங்க எப்படி நெய் வந்து பிரிஞ்சு வருதுன்னு பாருங்க. பாருங்க மேல தெரியுதா, கீழே வந்து துகள் போறது, மேல அப்படியே நெய் வந்து மேல வருது.
கவனமாக பண்ணுங்க, கிளறி விடும்போது கையில் எதுவும் தெரிச்சிடக்கூடாது. கவனமாக பண்ணுங்க. தெரியுதா இந்த இடம், இந்த கொதிக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய். பாருங்க நெய் வந்து கம்ப்ளீட்டா மேல வந்துருச்சு. இப்ப பாருங்க இந்த துகள் தான், இது வந்து நல்லா அடியில வந்து பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இது பண்ணணும். கம்ப்ளீட்டா நெய் வந்து மேல வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க நெய் எப்படி இருக்குதுன்னு. வெண்ணெய் வந்து நல்லா உருகி இப்ப வந்து நெய்யா மாறிடுச்சு. அடியில உள்ளதெல்லாம் வந்து நல்லா இங்க பாருங்க பொன்னிறமா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து நம்ம முருங்கைக்கீரை கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த முருங்கைக்கீரையில இந்த ஒரு இலைய மட்டும், ஒரு ரெண்டு இலை மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் நெய்ல. இது எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கடையில வாங்குற நெய் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா மணல் மணலா இருக்குது பாத்தீங்களா, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி தண்ணியா இல்லாம நீங்க இத போட்டுட்டு ஆற வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெய் வந்து நல்ல மணல் மணலா ஆயிடும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வெண்ணெய் உருக்கி நெய் எடுத்து நான் இதை வந்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க நெய், நம்ம எடுத்த நெய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.